ஹாய் ஹலோ வணக்கம். கரகாட்டக்காரன் அப்படிங்கிற மூவி 1989 வெளியாகி இருந்தது. ராமராஜன், கனகா, கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா உள்ளிட்ட சில முக்கியமான பிரபலங்களை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நடிகர் ராமராஜன் அவருக்கு ஒரு பெரிய அளவில் ஹிட் அடித்த மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். கனகா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் முதல் மூவி தான். இந்த படத்தில் தான் அறிமுகமானாங்க. ஃபஸ்ட்டு படமே இவங்களுக்கு ஒரு ஹிட் மூவி. கவுண்டமணி, செந்தில் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த காமெடி சீன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாழைப்பழம் காமெடி இப்போ வரை யாருக்கெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க? இந்த சீன் மட்டும் உங்களுக்கு எந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூவி ஒரு கிராமத்து படமாகவும் கரகாட்ட கலைக்கு ஒரு உயிர் கொடுக்கும் படமாகவும் அமைஞ்சிருக்கு. கங்கையமரன் இயக்கி இளையராஜா இசையில் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 100 நாட்களுக்கு மேலே 7 தியேட்டரில் பார்த்திங்கன்னா ஓடி இருந்துச்சு. 4 வருஷம் பார்த்திங்கன்னா 4 தியேட்டரில் ஹிட்டு கொடுத்த மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா இந்த கரகாட்டக்காரன் மூவியில் தான் நிறைய பார்த்திங்கன்னா ஒரு காமெடி அப்படி காமெடி கலந்த எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த மூவி பார்ட் 2 எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா வெளியாகி இருந்துச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அப்படி எடுத்தாலும் யாரை வச்சு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. வேறு யாரும் ஆக்ட் பண்ண இந்த மூவியில் இவங்களே ராமராஜன், கனகா இவங்களே திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இப்படி இந்த மூவியில் ஆக்ட் பண்ண பிரபலங்கள் அவங்களுடைய அன்று இன்று போட்டோ, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்டர் குள்ளமணி இந்த மூவியில் பழைய இரும்புக்கு பேரிச்சம்னா அப்படிங்கிற காமெடி சீனில் இவர் நடிச்சிருப்பார். இப்போ வரை இந்த காமெடி பார்த்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிரிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் ஒரு நகைச்சுவை நடிகர். 500-க்கும் மேற்பட்ட படங்கள் பார்த்திங்கன்னா இவர் நடிச்சிருக்கிறாரு. அதில் கரகாட்டக்காரன், அபூர்வ சகோதரர்கள், பணக்காரன், மைடியர் மார்த்தாண்டம் என பல படங்கள் பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. சிறுநீரக பிரச்சனையால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிகிச்சை பலனின்றி பார்த்திங்கன்னா இவர் இறந்து போயிருக்கிறாரு. 2013 இறந்து போயிருக்கிறாரு. இது இவங்களுடைய அன்று இன்று ஃபோட்டோ. நடிகர் ஏ வீரப்பன் இவரும் ஒரு நகைச்சுவை நடிகர். அது மட்டும் இல்லாமல் திரைக்கதை எழுத்தாளர், டைரக்டர் அப்படின்னு கூட சொல்லிகிட்டே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கவுண்டமணி, செந்தில் இவங்களுடைய காமெடிகளில் வீரப்பன் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்த காமெடி சீன்ஸ் தான் நிறையவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இவர் எழுதின காமெடி தான் கரகாட்டன்காரன் மூவியில் இடம்பெற்றிருக்கும். அந்த வாழைப்பழம் காமெடி தான் இந்த ஒரு வீரப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா எழுதின காமெடி. கவுண்டமணி, செந்தில் இந்த காமெடி அவங்களுக்குன்னு ஒரு புகழை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை எழுதிய வீரப்பன் அவங்களுக்கு ஒரு புகழை கொடுத்துச்சு. இதில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு இந்த வாழைப்பழம் காமெடி எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது இவங்களுடைய மனைவி, இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க, ஒரு மகன் இருக்கிறாங்க. வீரப்பன் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இல்லை, 2005 இறந்து போயிட்டாரு. மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கிறாரு. இது இவங்களுடைய அன்று இன்று போட்டோ. நடிகர் பெரிய கருப்பு தேவர் இவர் ஒரு குணச்சித்திர நடிகர். அதுவும் இல்லாமல் நாட்டுப்புற பாடகரும் கூட. 1981 ஆரம்பித்து 2012 வரை பார்த்திங்கன்னா படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட்டாக நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா ரீசன்ட் டைமில் பூ, தோரணை, ஆடுகளம், முரட்டுக்காலையின பல படங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடித்த படங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இவங்களுடைய மனைவி மற்றும் இவங்களுக்கு 4 மகன்கள் இருக்கிறாங்க. 2012 ஹார்டியாக ரெஸ்டாரில் இறந்து போயிருக்கிறாரு. இது இவங்களுடைய அன்று இன்று ஃபோட்டோ. நடிகர் ஜூனியர் பாலையா 1975 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. 2000 அப்புறம் நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயம், வின்னர், சாட்டை, கும்கி, தனி ஒருவன், புலி, நேர்கொண்ட பறவை உள்ளிட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2000 அப்புறமா நடித்த படங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல்லையும் நடிச்சிருக்கிறாங்க. சித்தி அப்படிங்கிற சீரியல்லையும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று ஃபோட்டோ. கே கோவை சரளா இந்த மூவியில் சரசு அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட்டிங் நடிகையாகவும் ஒரு நகைச்சுவை நடிகையாகவும் நடிச்சிருக்கிறாங்க பல படங்கள். இவங்க சினிமாவுக்குள்ளே வந்து இப்போ வரைக்கும் வருடங்களில் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. 21 நடிக்க ஆரம்பித்து இவங்க இப்போ வரைக்கும் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. நகைச்சுவை நடிகையாக பார்த்திங்கன்னா நிறைய பேரை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 1983 முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக வெளியான செம்பி அப்படிங்கிற படம் வரைக்கும் இப்போ அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இது அதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யாமே இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரிலேஷன் குழந்தையை தான் இப்போ வளர்த்துட்டு வராங்களாம். அதிகமாக கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக் என பெரிய பெரிய காமெடி ஆக்டர் கூட தான் ஆக்ட் பண்ணி பெரிய நகைச்சுவை நடிகையாக இப்போ வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வரை கோவை சரளா காமெடிகளில் அப்படி ட்ரெண்டிங்கான வசனம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சத்தம், என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம கரகாட்டன் குற படத்தில் கூட இந்த காமெடி இருக்கும். என்ன காரக்குடி பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, தஞ்சாவூர் பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, அங்க
அங்கெல்லாம் போகாம என் கரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, கரகாட்டன்காரன் மூவில இந்த ரெண்டு வசனம் பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும். அது ஒரு ட்ரெண்டிங்ல போய் இப்ப வரைக்கும் காமெடியா நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படி ஒரு காமெடி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் ஸ்லாங்ல காமெடி பண்ணியிருப்பாங்க, ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே துறை இங்கிலீஷ்லாம் பேசி இப்படி பல காமெடிகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஹிட் கொடுத்த ஒரு நகைச்சுவை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த காமெடிகளில் கூட இப்போ கூட நம்ம பார்த்தா கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்து விழுந்து பார்ப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னை அறியாமே நம்ம பற்றி சிரிச்சிட்டு இருப்போம். இது இவங்களுடைய அன்று இன்று ஃபோட்டோ. செந்தில் இந்த கரகாட்டக்காரன் படத்தில் நாதசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக தெரியும். இவர் ஒரு நகைச்சுவை நடிகர். கவுண்டமணி செந்தில் சேர்ந்து பல நகைச்சுவை படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் இப்போ வரை நீங்கா இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டு பேரும் இணைந்து 300+ மேற்பட்ட படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கரகாட்டக்காரன் மூவிலே பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் காமெடி மறக்க முடியாத ஒரு காமெடி. 1979 ஆரம்பித்து 2018 வரை படங்கள் நடிச்சிருக்கிறாரு. லாஸ்ட்டாக நடித்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மூவி. சூர்யா கூட இணைந்து இந்த படம் ஆக்ட் பண்ணியிருக்கிறார். ரீசன்ட் டைம்ல அவருக்கு பாத்தீங்கன்னா 72 வயதுல பாத்தீங்கன்னா சதாபிசேகம் பாத்தீங்கன்னா இப்ப கோவில வச்சு நடத்திருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இவங்களுடைய மனைவி கலைசெல்வி 1984 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்ப சூப்பராவே வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்ப எந்த ஒரு சினிமாவிலையும் நடிக்கல, தொடர்ந்து பார்க்கலாம். ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். இது இவங்களுடைய அன்று இன்று போட்டோ. நடிகர் கவுண்டமணி இவரும் இந்த கரகாட்டக்காரன் அப்படிங்கிற மூவியில் தவிழ் வித்துவானா இவர் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார். செந்திலும் இவரும் முன்னாடி சொன்ன மாதிரி பல வேடங்களில் பல காமெடிகளில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 450 படத்துக்கு மேலே கவுண்டமணி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் 10 படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறாரு. வெள்ளன் குணச்சத்திரி வேடங்கள்லையும் பல ரோல்களில் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணியிருக்கிறாரு. இவருக்குன் ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 1970 ஸ்டார்ட் பண்ண இவர் 2016 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு. இவருடைய பல நகைச்சுவை காமெடிகள் இப்போ வரை பேசப்பட்டு வருது. இது இவங்களுடைய மனைவி சாந்தி. இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 அப்புறம் எந்த ஒரு மூவிலையும் பண்ணல, தொடர்ந்து பார்க்கலாம். இது இவங்களுடைய அன்று இன்று போட்டோ. அது மட்டும் இல்லாமல் கவுண்டமணி செந்தில் இந்த பேரை பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு மிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்க. அடுத்ததாக நடிகை காந்திமதி. ஹீரோவுக்கு அம்மா ரோல் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு பழம்பெரும் நடிகை. 500+ மேற்பட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. அதில் 16 வயது நிலை, மண்வாசனை, முத்து, கரகாட்டக்காரன் உள்ளிட்ட மூவிஸ்லாம் இவருக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு ரீச் கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் கரகாட்டக்காரன் மூவியில் பார்த்தீங்கன்னா அவார்டும் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க அம்மா பாட்டி ரோல் தான் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. 2011 வரை மட்டும் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 2011 உடல்நிலை காரணமாக இறந்து போயிட்டாங்க. இது உங்களுக்கு அன்று என்று போட்டோ. சுந்தரம் குணச்சித்திர நடிகர் தான் இவர். பல படங்களில் அப்பா ரோல் பண்ணியிருக்கிறாரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கனகா அவங்களுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு. சீரியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை, செல்வி, அரசி, வம்சம் உள்ளிட்ட சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம மூவிஸில் 1963 ஸ்டார்ட் பண்ண இவர் 2003 வரை மட்டும் படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2003 அப்புறம் சீரியல் பண்ண போயிட்டார். அதாவது அண்ணாமலை, செல்வி, அரசி, வம்சம் உள்ளிட்ட சீரியல்லாம் நம்ம சினிமாவை விட்டு ஸ்டாப் பண்ணதுக்கு பின்னாடி இந்த சீரியல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருந்தார். இப்போ சீரியல் சினிமா எதுவுமே அதுக்கு பண்ணல. 2017 வயது முதிர்வின் காரணமா இறந்து போயிட்டாரு. இது இவங்களுடைய அன்று இன்று போட்டோ. நடிகர் சந்திரசேகர். பலராமன் அப்படிங்கிற ரோலில் நம்ம கனகா அவங்களுக்கு மாமன் முறையில் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு ஆக்டர் மற்றும் அரசியல்வாதியும் கூட. ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். நிறைய படங்களில் அப்பா ரோல், வில்லன் ரோல் என எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அருமையாக ஆக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். 1980 ஸ்டார்ட் பண்ண இவர் 2017 வரை மட்டுமே படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 ஒரு படமும் 2022 ஒரு படமும் நடிச்சிருக்கிறாரு. 2021 மாநாடு, 2022 செல்ஃபி அப்படிங்கிற படம் வரைக்கும் நடிச்சிருக்கு. இப்போ தொடர்ந்து நடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இவர் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா சம்சாரம், அது மின்சாரம், கரகாட்டக்காரன், ஜெய் ஹிந்த், பாண்டவர் பூமி உள்ளிட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்களுடைய அன்று இன்று போட்டோ. சந்தான பாரதி. இவங்களும் இந்த கரகாட்டக்காரன் படத்தில் சின்ராசு அப்படிங்கிற ரோலில் கோவிலோட தர்மகர்த்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க. நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க, அதாவது வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். இவர் ஒரு ஆக்டர் மற்றும் டிரெக்டர். இயக்குனரா குணா, மகாநதி உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. இந்த ரெண்டு படமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். குணா படம் சொல்லவே தேவையில்லை. ஒரு காதல் கதை கொண்ட படம், இப்போ வரைக்கும் பேசப்பட்ட படம், தேசிய விருது படமாகவும் இந்த படங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இவருக்கு. ஒரு ஆக்டராக வில்லன் நடிகராக நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு சந்தான பாரதி. இது இவங்களுடைய அன்று இன்று போட்டோ.
அடுத்துதான் நடிகை கனகா. இவங்க இந்த மூவியில் காமாட்சி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. நடிகை தேவிகா இவங்களுடைய மகள் தான். இவங்க கரகாட்டக்காரன் அப்படிங்கிற மூவியில் தான் அறிமுகமும் ஆனாங்க. ஃபஸ்ட்டு படமே இவருக்கு இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேர் சொல்லும் படமாக அமைஞ்சிருக்கு. 1989 கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 12 படங்கள் மட்டும் தான் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1999 வரை மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிசய பிறவி, கோயில் காலை, சக்திவேல், பெரிய குடும்பம், சிம்ம ராசி, விரலுக்கேத்த வீக்கம் உள்ளிட்ட மூவிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. 2007 பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒருவரை பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் தான் திருமணமும் செஞ்சுருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 15 நாள் கழித்து அவரை காணும் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு இன்டர்வியூவில் கூட கனகா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சினிமா எந்த ஒரு சினிமான்னு சொல்லி எதுவுமே பண்ணலை. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மொட்டை அடித்து ரொம்பவே ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போனாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று ஃபோட்டோ. இந்த படத்தில் முத்தையா அப்படிங்கிற ரோலில் நடிகர் ராமராஜன் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இவரை சொல்லவே வேணாம். நிறைய படங்கள் 70s டைமில் இருந்து தொடங்கி பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. அரசியல்லையும் ஈடுபட்டு வந்தார். 1987 நடிகை நளினி இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு சில படங்கள் பேர் பண்ணி நடித்தாங்க. அதன் மூலமாகவே காதல் ஏற்பட்டு 2000 ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக இவங்க பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் 2000 அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் ராமராஜன் நடித்த படங்கள் பார்த்திங்கன்னா இதுவுமே அவருக்கு ஒரு பெருசாக ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்களுக்கு அருண் மற்றும் அருணா அப்படிங்கிற ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ராமராஜன் பார்த்தீங்கன்னா ராமராஜன் அண்ட் நளினி ரெண்டு பேருமே சட்டப்பூர்வமாக பிரிஞ்சாலும் அவங்களுடைய மகன் மற்றும் மகள் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ரெண்டு பேருமே நின்று சிறப்பாக நடத்தி கொடுத்துருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா ரெண்டு பேரும் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நடிகை நளினி பார்த்திங்கன்னா சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு நடிகையாக சீரியல் நடிகையாக வளம் வந்துட்டுருக்கிறாங்க. நடிகர் ராமராஜன் பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு சினிமாவும் பண்ணலை. இவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமலும் அப்பப்போ இருந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது இவங்களுடைய அன்று இன்று ஃபோட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் அப்படிங்கிற மூவியில் எந்த நடிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடிகர் மற்றும் நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கரகாட்டக்காரன் அப்படிங்கிற மூவி எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சினிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.